சித்தையூர் ஹெல்த் கேர் டாக்டர் குரு நடத்தும் மருத்துவ முகாம் திருநெல்வேலி மதுரை திருச்சி மூன்று நகரங்களிலும் மாதந்தோறும் நடைபெறும் தேதி முகோரி மற்றும் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் இந்தியால கொரோனா பரவல் ரொம்பவே அதிகமானதுனால நிறைய கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட் விதிச்சிருக்கு அதுல ஒரு முக்கியமான கட்டுப்பாடு என்ன அப்படின்னா தியேட்டர்ஸ்ல பிப்டி சீட்ஸ் தான் அலவுட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏற்கனவே பேண்டமிக்கால தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல இருந்துச்சு அப்போ நிறைய படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு திரும்பவும் தியேட்டர்ஸ் ஓபன் பண்ணதுனால ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸையும் கொடுத்துச்சு இப்போ திரும்பவும் தியேட்டர்ஸ்ல பிப்டி பர்சன்டேஜ் அலோ பண்ண ஆரம்பிச்சதுனால நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாம இருக்கு இந்த படங்கள் எல்லாம் ஓடிடில ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த லிஸ்ட்ல ரொம்பவே முக்கியமான படம் அப்படின்னா துக்லக் தர்பார் தான் விஜய் சேதுபதியோட நடிப்புல உருவாக்கி இருக்க துக்ளக் தர்பார் ரொம்ப நாளா ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க படம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்புல நெல்சனோட இயக்கத்துல உருவாகி இருக்க டாக்டர் படம் இந்த படத்தில இருந்து பாட்டு எல்லாம் நிறைய ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பட்டு இருந்த டைம்ல படத்தோட ரிலீஸ்க்காக நம்ம எல்லாம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ படம் ஓடிடில ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கௌதம் மேனன் அவர்களோட இயக்கத்துல உருவாகி இருக்க படம் தான் ஜோஷ்வா இந்த படமும் ஓடிடில ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மிர்ச்சி சிவா அவர்களோட நடிப்புல சுமோ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகாம வெயிட்ல இருக்கு அந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம எல்லாரும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் ஆனா இந்த படத்தோட ரிலீஸ் ரொம்பவே தள்ளி போயிட்டே இருந்தது இப்போ இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சந்தானம் அவர்களோட டிக்கிலோனா படம் கூட ரிலீஸ் ஆகாம இருந்தனால அதுவும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ரொமான்டிக் காமெடி மூவி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ரிலீஸ்க்காக நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இது ஓடிடில ரிலீஸ் ஆக வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க சீனு ராமசாமியோட இயக்கத்துல விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்புல உருவாகியிருந்த இருந்த படம் தான் மா மனிதன் இந்த படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு இதே மாதிரி நயன்தாரா அவர்களோட நெற்றிகன் த்ரிஷா அவர்களோட தில்லர் மூவியான ராங்கி இந்த படங்களும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம வெயிட்டிங்ல இருந்த படங்கள்ல ரொம்பவே முக்கியமான படம் அப்படின்னா அது சுந்தர் சி விஷால் அவர்களோட நடிப்புல இருக்கிற மதகஜராஜா தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகளை ட்ரெய்லர் வந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் படம் ரிலீஸ் ஆகல இந்த படமும் ஓடிடில ரிலீஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ரொம்ப நாள் ரிலீஸ் ஆகாம இருந்த இன்னொரு படம் அப்படின்னா இடம் பொருள் கேவல் சீனு ராமசாமி அவர்களுடைய இயக்கத்துல லிங்குசாமி ப்ரொடக்ஷன் பண்ண படம் தான் இடம் பொருள் கேவல் இந்த படத்துல விஜய் சேதுபதி விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க இந்த படமும் ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்கு இந்த படமும் ஓடிடில ரிலீஸ் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா ஓடிடில ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறது நமக்கு தெரியல துக்லக் தர்பாரும் டாக்டரும் மட்டும் கண்டிப்பா ஓடிடில ரிலீஸ் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தகவல் வந்திருக்கு சரி இந்த லிஸ்ட்ல எந்த படத்தோட ரிலீஸ்க்காக நீங்க வெயிட் பண்றீங்க அந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆன நல்லா இருக்குமா இல்ல தியேட்டர்ஸ்ல பாக்க உங்களுக்கு இஷ்டமா அப்படிங்கறத கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினி உலகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியால கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கைகளும் கூடிக்கிட்டே வருது அதனால எல்லாரும் கண்டிப்பா ஃபேஸ் மாஸ்க் அணிங்க கையில கிளவுஸ் போடுங்க அடிக்கடி சானிடைசர் பயன்படுத்துங்க சோஷியல் டிஸ்டிங்க கடைபிடிங்க இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணா தான் நம்ம சீக்கிரமாவே நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் ஏன் அவனை கொண்டேன்றது ஒரு லாஜிக் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அப்ப விஜய் சேதுபதி சார் கூட இன்னொரு பாயிண்ட் சொன்னார் ஆ அது ஆஹ் இது கூட ஒரு ஆங்கில் இருக்கு அது கண்டுபிடிச்சிக்காது ஐயோ ரியாலிட்டியில பார்த்தீங்கன்னா ஆமா மாறி போகுது பாருக்கே பார்த்த